இந்தியை எதிர்த்த நான் தமிழை ஆதரித்தேன் தமிழ் கெட்டுவிடுமே என்று அல்ல இனிமேல் கெட என்ன இருக்கிறது என்று கேட்கிறார் இது இது வந்து விடுதலை பத்திரிகை மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்திருக்கு இது எல்லாத்தையும் தயவு செய்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க தமிழர் குடிகளே குடியரசு இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்தியாவிற்கு பொதுமொழி அல்ல வணிகத்திற்கும் பொதுமொழி வேண்டும் என்றால் ஆங்கில மொழிதான் வேண்டும் வேறு மொழி முட்டாள்தனமே இப்படின்னு இவர் பதிவு பண்ணுறாரு தமிழை விட ஆங்கிலத்தை கட்டாயமாக்கினால் பாடத்திட்டத்தில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அதற்கு வாக்களிப்பேன் என்று கூறினேன் ராமசாமியின் சிந்தனைகள் மூன்றாம் தொகுதி தமிழ்தாயின் பாலை அருந்தி வளர்ந்த பிள்ளைகள் ஆங்கில புட்டிப்பாலை அருந்தினால் மட்டுமேதான் ஆற்றல் திறமை உழை உழைப்பு வாழ்வார்களாம் இது ராமசாமியின் சிந்தனை இரண்டாம் தொகுதி ஆங்கிலம் தமிழனின் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் நிறைவும் அடைவேன் வேலக்காரியிடம் கூட நீங்க ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் ராமசாமியின் சிந்தனைகள் இரண்டாம் தொகுதி இப்படியெல்லாம் வஞ்சம் வச்சு பழி தீர்த்த ஒரு நபரை தமிழ்நாட்டில் தமிழர்குடிகள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லோரும் வழிகாட்டி அவருடைய மொழிக் கொள்கை எனக்கு உடன்பாடு இல்லை அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயம் இது வந்து மொழிக் கொள்கை இல்லை தமிழர் இனத்தை அழிக்கக்கூடிய செயலை செய்த ஒரு நபரை நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது நீங்கள் செய்வது மிகப்பெரிய துரோகம் என்பதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லாத்துக்குமே இருக்குங்க காரி துப்புன ஒரு நபரை தான் இன்னைக்கு வந்து நீங்க ஐயோ அம்மம்மா இவர்தான் தான் நமக்கு எல்லாம் செஞ்சாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுதலை பத்திரிகை பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தமிழ் படித்தால் சமயவாதிக்காக சமயவாதியாக தான் ஆக முடிகிறதை ஒழிய அறிவுவாதியாக ஆக முடிவதே இல்லை அது மாற்றமல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளோ தமிழில் படிப்பு ஏறுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவனது கண்கள் முதுகு பக்கம் சென்று முதுகு பக்கம் கூர்ந்து பார்க்கவே முடிகிறதே தவிர முன்பக்கம் பார்க்க முடிவதையே இல்லை இதை சொல்வதுதான் பகுத்தறிவு என்கிற பெயரில் அறிவே இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏன்னா ஒரு மொழியை நீங்க விமர்சிக்கணும்னா அந்த மொழியில் முதலில் என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யணும் உங்களுக்கு வந்து தமிழர் மெய்யிலும் தெரியாது தமிழ் மொய் மொழியும் தெரியாது தமிழர் இலக்கணத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது ஆனால் நான் தமிழ் மொழியை விமர்சிப்பேங்கிறத மாதிரி ஒரு பகுத்தறிவு என்கிற பெயரில் அறிவே இல்லாத ஒரு சிந்தனையை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு பகுத்தறிவுவாதிங்கிற ஒரு பட்டம் வேற இங்கே கொடுத்து எங்க எங்க ஆளுங்களையே வந்து முட்டாள்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு அது இனி மாற வேண்டும் நீ வாழ்வ நீ வாழ்த்துவதால் உன் தமிழ் தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்து விடுமா கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தாய் வாழ்த்து ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா ஏன் எரியுது உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தமிழர் இனத்தில் இருப்பவர்கள் நாங்க பேசினா பிற இனத்தை சேர்ந்த நீங்கள் அதை விமர்சிப்பதற்கு நீங்க யாரு விடுதலை பதிமூணு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எழுதிருக்கீங்க நீங்க பொது அறிவு ஏற்படும்படியான அளவுக்கு தமிழில் ஆதாரங்களே இல்லை அதை வந்து யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழர் மெய்யில் அறிவியலே தெரியாத ஒரு ஞானசூனியமான ஐயா ராமசாமி நாயுடு சொல்கிறார் எதில் பெரியார் ஈவியரா சிந்தனைகள் தொகுதி ஒன்றில் தமிழில் ஆக்க இலக்கியங்கள் தோன்றவில்லை என்பது மட்டுமல்ல ஆக்க இலக்கியங்களே அநேகமாக இல்லையா என்ன ஆய்வு செஞ்சீங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது இப்போ நம்ம எதுக்கு வந்து செத்தவரை போய் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இவர் நல்லவர் இவர் நல்லவர் இவர் நிறையா நல்லது செஞ்சிருக்காங்கங்கிற மாதிரியே இங்கே ஒரு பிம்பம் உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைப்பா இவருக்கு மிகப்பெரிய ஒரு தமிழின துரோக செயலை செஞ்சுருக்காரு இவரை நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழ் இலக்கியங்களால் நாம் மூட நம்பிக்கையாளர்களாகி விட்டோம் விடுதலை பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மூட நம்பிக்கையா இல்லை தமிழின தமிழின என் முன்னோர் எழுதி வைத்த அனைத்தையும் நாம் படித்தால் ஆகச்சிறந்த அறிவாளியாக ஆகிவிடுவேன் அப்படி அறிவாளி ஆயிட்டால் உங்களை போன்ற ஏமாற்று வேலை செய்ய நினைப்பவர்கள் இங்கே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் பிராமணர் வடுக பிராமணர்களை கொத்து கொத்தாக கொண்டு இறக்கியது உங்கள் இனத்தை சார்ந்த விஜயநகர வாரிசுகள் வடுக பிராமணர்களை தமிழர் கோவில்களுக்குள் நுழைத்தது உங்க விஜயநகர தெலுங்கு வாரிசுகள் ஆனால் அதை பற்றியெல்லாம் விமர்சனம் இல்லை பேச்சு இல்லை அதை அப்படியே பார்ப்பனர் பார்ப்பனர் என்பது தமிழர் குடி பிராமணர் என்று சொல்லாமல் பார்ப்பனர் என்று அடையாளப்படுத்தி தமிழர் குடிகளில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகம் அனைவரையும் முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லி தமிழர் குடிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு முரண்களை ஏற்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தமிழின துரோகி ஐயா ராமசாமி நாயுடு என்பதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல முயற்சிக்கிறேன் இப்படி எல்லா தமிழ் மொழி வெறுப்பு அப்படிங்கறதுல வந்து இவ்வளவு எழுதியிருக்காரு இதையெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ் தேசியம் சொல்லி இருக்கக்கூடியவர்கள் யாருமே எதிர்க்கலையே ஒரே வார்த்தையில கடந்து போறீங்க மொழி கொள்கை எங்களுக்கு உடன்பாடு இல்லை எப்படிங்க திட்டமிட்டே இது தமிழினத்தை அழிப்பதற்கு உண்டான முயற்சி இப்ப உங்க அப்பாவையோ அம்மாவையோ நான் நாற்பது ஆண்டு காலம் திட்டிட்டு ஒரு நாள் வந்து உங்களை என்ன மன்னிச்சிருங்கன்னா உங்களுக்கு மன்னிக்க மனசு வருமா அப்பா அம்மாவை விட தமிழர்கள் தமிழர் குடியில் பிறந்தவர்கள் வந்து தாய் தமிழை வந்து உயிருக்கும் மேலே நினைக்கக்கூடியவர்கள் அதை ஏன்னே தெரில அது வந்து அவன் ஊறி ஊறிப்போன ஒரு விஷயமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய தாய்மொழி தமிழை நீங்கள் இவ்வளோ சிதைப்பதற்காக முயற்சி செய்து அதில் இருக்கக்கூடிய உண்மையான அறிவியல் மெய்யியல் எல்லாத்தையும் வந்து ஒழிக்கிற விதமாக அதை படிக்க விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன வேலை செய்திருக்கிறீர்களோ அத்தனையும் கைகூலிகளாக செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தொல்காப்பியர் ஆரிய கைய கைகூலிங்கிறாரு உண்மையாகவே வடுக ஆரியத்திற்கு கைகூலியாக வேலை பார்த்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் அதற்கு திராவிடத்தின் ஆணிவேராக செயல்பட்டவர் தான் ஐயா ராமசாமி நாயுடு என்பதை தான் எங்களுக்கு சிந்திக்க தோணுது ஏன்னா அப்படி தான் தெரியுது வெள்ளக்காரன் என்ன சிந்திக்கிறானோ என்ன செய்யணும்னு நினச்சானோ அதை அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே பகுத்தறிவு என்கிற பெயரில் இங்கே புகுத்தி தமிழர்களை அறிவு இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நல்ல வேலை இப்போ எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எல்லாம் படிக்க ஆரமிச்சிட்டோம் இங்கே யார் யார் என்னென்ன தமிழர் இனத்திற்கு எதிராக செய்திருக்கிறார்கள் என்பது இனியும் ராமசாமி நாயுடு என்கிற ஒரு நபரை தமிழர் குடிகள் தமிழ் தேசியவாதிகள் தமிழர் அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் தேசிய இயக்கம் கட்சி வச்சு இருக்கிறவங்க தயவு செய்து வழிகாட்டி அப்புறம் இந்த ராமசாமி நாயுடு போட்ட கருப்பு சட்டை அப்புறம் வந்து இந்த இந்த இவர் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சாரு கிழிச்சாரு அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க இதை நம்ம இனத்தை நம்மளே கேவலப்படுத்துகிற மாதிரி திராவிடத்தில் இருக்கக்கூட கூ இருக்கக்கூட கூடியவன் கூட சொல்லுவான் ஏன்னா அவன் நம்ம இனத்தை அழிக்கிறதுக்காக உருவானான் அங்கே இருக்கக்கூடியவன் பெரும்பான்மையாக பிற இனத்தை வந்து ஆளுமேல மேலே இருக்கான் அவன் வந்து தூக்கி பிடிக்கிறதுல அவன் இனம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தான் பிடிப்பான் தமிழர் குடிகள் உங்களுக்கு எங்க போச்சு அறிவு எவன் எவன்லாம் மானத்தமிழன்னா இருக்கணும் உண்மையிலேயே தமிழர் மரபணுவோடு இங்க சுத்திக்கிட்டு இருக்கானோ தமிழர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கானோ அவர்கள் அனைவரும் இனி இது போன்ற ஒரு ஐ ராமசாமி நாயுடு போன்ற பிம்பத்தை தூக்கி பிடித்து இவர் நல்லது செஞ்சாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கண்ணு முன்னாலே உங்கள் வருங்கால தலைமுறை நாசமா போவோம் மாற்று கருத்தே கிடையாது அறிவாளிகளை நம்புங்க அறிவே இல்லாமல் பகுத்தறிவு அப்படின்னு ஒரு பேர் பகுத்தறிவுன்னு இவங்களே சொல்லிக்கிட்டு அவங்க சொன்ன கதைகளை நம்புனீங்க அப்படின்னா அதற்கு பேர் பகுத்தறிவு கிடையாது என்றைக்குமே பகுத்தறிவு என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தெரி தெரிஞ்சால் அதை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதில் என்ன இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் தப்பு அப்படின்னு சொல்றதுதான் தான் பகுத்தறிவு ஒன்றுமே தெரியாமல் அது இப்படித்தான் ஆரிய கைகூலி திரா அந்த கைகூலி இந்த கைகூலின்னு சொல்கிறது கடஞ்செடுத்த முட்டாள்தனம் அதை தான் இவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய ஒரு கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஐயா ராமசாமி நாயுடு இது மட்டும் செய்யலை இன்னும் ஏராளம் செஞ்சிருக்காரு எல்லாத்தையுமே வந்து நம்ம பேசணும் அப்படின்னா ந பேசணும் வேற வழி கிடையாது ஏன்னா அந்த ராமசாமி நாயுடுங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு தான் இங்கே திராவிட அரசியலே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஆணிவேரை நம்ம வந்து விமர்சிக்காம வெறும் சும்மா திராவிடம் திராவிடர்கள் திராவிட கட்சி திராவிட சித்தாந்தம் இப்படிலாம் இங்கே ஒழிக்கப்பட வேண்டியது கம்யூனிசம் மார்க்சிசம் தேசியம் மனிதம் இது இதெல்லாம் கூட இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கல ஆனா இந்த திராவிடம் ராமசாமி நாயுடு என்கிற ஒரு ஆயுதம் தமிழ் இனத்தை குறிவைத்தே அழிக்க முயற்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது தமிழர் குடிகள் இதை தெளிவாக உள்வாங்கிக் கொண்டுங்கள் இனியும் நம்மை நம் இனத்தை அழிக்க நினைத்த புல்லுரிவுகள் யாரு 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 அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை பற்றி இனி பேசாதீர்கள் அப்படி அவர்களை அடையாளப்படுத்தினார்கள் என்றால் அவர்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள் ராமசாமி நாயுடு என்பவர் தமிழ் இனத்திற்கு தான் தவிர அவர் ஒருபோதும் நம் இனத்திற்காக உண்மையாக பல நல்ல விஷயம் ஏன்னா இது அப்படியே இந்த திராவிடர்கள் இந்த திராவிடர் கழகம்லாம் நமக்கு நல்லது செஞ்ச மாதிரியே பேசுவாங்க இல்ல உங்க தமிழர்களுக்கெல்லாம் அப்படி தான் புரியும் இல்லைன்னா வந்து தமிழர்கள் திருந்திருக்க மாட்டாங்க இல்லைன்னா தமிழர்கள் வெளியே வந்திருக்க மாட்டாங்க அப்படி இல்லை பேசுறதுக்கு ஆயிரம் இருக்கு என் இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விடயத்தை நீ பண்ணிட்டு எங்களுக்கு அட்வைஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து அது இன்னும் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமாக தான் நான் பார்க்குறேன் தவறு யார் செய்தாலும் தவறு தான் இது கண்டிப்பாக முற்றிலும் எதிர்க்க வேண்டிய ஒரு விடயம் தமிழ் இனத்திற்கு தேவையில்லாத தமிழர் நிலத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணிதான் இந்த ராமசாமி நாயுடு என்கிற பிம்பம் அப்படிங்கிறத தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நிறைய விடயங்கள் பேசுவோம் நன்றி வாழ்க தமிழ் வெல்க தமிழர் குடிகள்